ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஜாப்பனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதுல ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து சுமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அவனோட கனவே வேண்டாம்னு சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சுமி என்ன சொல்றானா, ஒருவேளை அவனும் உன்னை ஏன் கூடிய அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, இவளுக்கு ஒண்ணுமே பதிலே இல்லை, எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்றான். ஆபீஸ்ல டொயோகோவையும் யஷியையும் காட்டுறாங்க. டொயோகோ ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க சொன்னதுனாலதான் என்னோட டிசைனுமே வந்து கவர் போட்டோல வந்திருக்கு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு ஏஷி என்ன சொல்றான்னா, அதுக்குள்ளேயே நீ தேங்க்ஸ் சொல்லிட்டா எப்படி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் குழந்தைய பாத்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோ போனா அப்படின்னு கேட்கும் போது, ஏமா உன்கிட்ட சொல்லலையா அவன் இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல சொன்னான், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். உண்மையை சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கும் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் மறந்துட்டேன், வேலை பிஸி இல்ல அப்படின்னு சொல்றான். எங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா இல்லையா, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி இருக்கான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா என்னோட வைஃபுக்கு நான் தகுதியானவனே கிடையாது, அவளுக்கு வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்தும் கூட அவ என் கூட இந்த குழந்தைக்காக கடமைக்குன்னு என் கூட வாழறா போல, அவளோட கனவு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வாழறா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிரசவ வலி வந்தப்ப கூட அவன் தான் பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான், அவளுக்கு தேவையான டைம்ல நான் அவ கூட இல்லவே இல்லை, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வந்துட்டு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ண போறான், அவளோட கனவு அவனாலதான் நிறைவேற்றவே முடியும், என்னால அதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, ஐயோ உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, உன்னோட பொண்டாடி சான்ஸ்ல கொடுத்து வச்சவ அவளோட கனவை நிறைவேற்றணும்னு நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, பட் ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைப்பானு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு ரொம்ப நேரம் ஆயும் வந்துட்டு ஹீரோ வரவே இல்லைன்னு ஹீரோயின் முழிச்சுட்டே படுத்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா கரெக்டா கதவு திறந்துட்டு ஹீரோ வரான். உடனே கண்ணெல்லாம் இருக்கம்ப முடிக்கிறா, தூங்குற மாதிரி படுத்துக்கிறா. பார்த்தா இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டு சைலண்டா படுத்து தூங்கிடுறான். அதோட மார்னிங் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோ எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோயின் வந்து குழந்தைய கொண்டு போய் டே கேர்ல விட்டுட்டு ஆபீஸ் போயிடுறா. இன்னைக்கு நான் நைட்டு வர லேட் ஆகும், அதனால நீ பாப்பாவை பிக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சிடுறா. இன்னைக்கு இஜிமா வந்துட்டு ரொம்ப வயிறு வலியா இருக்குன்னு டாக்டரை பார்க்க போறாங்க. டாக்டர் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. கரு வந்து ரொம்ப வீக்கா இருக்கம்மா, தயவு செஞ்சு நீ பயங்கரமா ரெஸ்ட் எடுக்கணும், நீ நல்லபடியா ரெஸ்ட் எடுத்த அப்படின்னா மட்டும்தான் இந்த குழந்தை இருக்கும், இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மார்னிங் என்ன கிஜுனா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து யஷி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றதுனால அவங்க இப்ப ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க, சோ நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும், அதனால நீங்க வந்து எதா இருந்தாலும் என் கிட்ட நேரா ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதை பார்க்கும் போது டஷிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அவன் போன உடனே கிஜிமாக்கு போன் பண்ணி என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. எல்லாத்தையும் அவங்களும் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும், பட் ஆனா யஷி வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா கிஜிமாக்கு. இந்த மம்மி வந்துட்டு கடைக்கு போகும்போது கடையில வந்து பேசிட்டு இருக்காங்க, ஹீரோ வேலையை விட்டு நின்னுட போறான் அப்படின்னு சொல்லி. அதனால ஹீரோவை புடிச்சு, எதுக்காக நீ இந்த முடிவுக்கு வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். ஏ இத பார், உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், நானும் இவளும் இருக்கோம் இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் எங்க ஹஸ்பண்ட் மேல எதுனா கோபம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம், அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் மேலாம் எனக்கு எந்த கோவமே கிடையாது, ஆக்சுவலா வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு இடத்துக்கு ஒய்ஃபையும் பாப்பாவையும் விட்டுட்டு போக மனசு இல்ல, அதனாலதான் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன், குழந்தையையும் யாருன்னா ஒருத்தர் பாத்துக்கிட்டு தானே ஆகணும், சோ அதை நான் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஏன்னா எனக்கு கனவெல்லாம் பெருசா இல்ல, அவளுக்கு எக்கச்சக்கமான கனவு இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கும் உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நாங்கெல்லாம் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, நீ சூப்பர்ரா, சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க, சான் வந்துட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட அதே விஷயத்த பேசுறான்.
அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்றது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது, நீ என்னை யோசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் ஆனா வந்துட்டு நான் இப்போதைக்கு வெளியில எங்கேயுமே போற மாதிரி ஐடியாலயே இல்ல, நான் என்னோட குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கரெக்டா கால் தடுக்கி விழ போறா, இவன் பிடிச்சிடுறான். இவனுக்கு இன்னமும் வந்து ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க போல, பட் ஆனா ஹீரோயினுக்கு பெருசா இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரியெல்லாம் தெரியல. நைட்டு மறுபடியும் சுமி, அதுக்கப்புறம் ஹீரோயின், அந்த பையன், எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உடனே என்ன சொல்றோம், அந்த பையனை நீயும் சேர்ந்து போயிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் போது, இவ என்னால அப்படியெல்லாம் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போக முடியாது, நான் வந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு பாத்துக்க சொல்லலான்னு இருக்கேன், அவனோட கனவு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, உங்க அம்மா உங்க அப்பாவை விட்டுட்டு எவ்வளவு நாள் வந்து இங்க இருப்பாங்க அப்படின்னு சுமி கேக்குறா. அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா ஹீரோட அம்மா வந்து இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அவங்க பண்ற எல்லாமே வித்தியாசமா இருக்கும், எனக்கு செட் ஆகுமானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஏண்டி அப்பனா அவனை எதுக்குடி நீயே போகாதவனை போகப்போன்னு சொல்ற, அவன் தான் உங்களை கூடியே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல அப்படின்னு கேட்கும் போது, ஏ அது இல்லப்பா, நான் வந்து அவனை பயங்கரமா வேற திட்டேன், இப்ப நான் போகாதன்னு எப்படி சொல்றது, நீ திங்க் பண்ணி பாரு, உனக்கெல்லாம் கனவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னு திட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா ஃபர்ஸ்ட் கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க. நைட்டு ஹீரோயின் வந்து லேட்டா தான் வீட்டுக்கு போறா. ஹீரோ வந்து சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறான். உடனே அவ போய் குழந்தைய பாக்குறா, பார்த்தா குழந்தையோட வாயிலெல்லாம் நுர வந்த மாதிரி ஆயிருக்கு. ரெண்டு பேருமே நைட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாரு, இப்போதைக்கு ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகும், நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான், குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம தான் இருக்கோம் இல்லையா, கூடியே இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் உனக்கு கனவே இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை இன்சல்ட் பண்ணிட்டேன்ல, உனக்கும் இவ்வளோ நாள் ஆசை இருந்திருக்கும், உனக்கும் கனவு இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் நீ ஆசைப்படுற மாதிரி நடக்கணும்னு நீயும் ஆசைப்பட்டிருப்ப, அது நடக்கணும்னு தான் நான் நினைச்சேன், உன் மேலே கோபப்பட்டேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த கோபமே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, கரெக்ட் கரெக்ட், என்னோட கனவை அடையறதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கேன், என்னோட கனவு என்ன தெரியுமா, நீயும் என் குழந்தையும் தான், என்ன நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஹீரோயின் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுக்கிட்டே சொல்றான், நான் வந்துட்டு உன்னை அனுப்பவே கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன், உன்னை என் கூடியே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், நீ இல்லைனா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கே தெரியல, பட் ஆனா நான் அதை சொல்றதா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ நீ சொல்லவே வேணாம், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி காட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா ஒன்னு ஒண்ணு, என்னோட செலவு சேர்த்து நீ தான் பாத்துக்கணும், எனக்கும் சேர்த்து நீ தான் இனிமே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து, என்னோட கம்பெனில இன்னைக்கு எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி இருக்கு, என்னால குழந்தைய வந்து பிக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா இவன் போய் சொல்றான், சாரி உன்கிட்ட நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம கிஜிமா வந்து ஆபீஸ்க்கு வராங்க. யஷு தான் எதிர்க்க நின்றுட்டு இருக்கான், என்னமா நீனு ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே டோயாக்கோ வந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே போய் பாரு அப்படின்னு இவனும் சொல்றான். இவங்க நேரா போய் பாஸ் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துடுறாங்க. பாஸ் வந்து செம ஷாக்ல இருக்காரு, எதனால நீ அதை அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு எடுத்த, நீ லீவ் எடுத்துக்கிட்டே இரு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல சார், என்னால வந்து எவ்வளவு அளவு கோஆபரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, என்னோட உடம்பு கண்டிஷனும் அப்படி இல்ல, அதனால இதுதான் பெட்டரான ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவரு, இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன், பட் ஆனா இதை நான் வந்து இன்னமும் சாங்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க நின்னுகிட்ட இதை எல்லாத்தையும் ஓட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். நேரா போய் யஷு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நான் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். உங்களுக்கு கீழே இனிமே நான் வேலை செய்வேன்னு நினைக்கிறேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருவீங்க தானே அப்படின்னு சொல்றான். பாக்கலாம், அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே அவனோட ஷோல்டர்ல சாஞ்சி வர படுத்துக்கிறா. இவ என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே. ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு ஹீரோ எங்கடா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, சேனை பார்க்கதான் வந்திருக்கான், இவனதான் கூப்பிட்டு பேசுறான். ஆக்சுவலா அவளோட கனவு நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஃபீல்டுல நான் இல்ல, அவளுக்கு எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்றதுன்னு எனக்கு தெரியாது, என்னோட ஃபீல்டு வேற, அதனால கண்டிப்பா உங்களால மட்டும்தான் அவளோட கனவு நிறைவேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவளை நீங்க கூட்டிட்டு போங்க, குழந்தைய பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு வேலை செய்யறது இது எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான், அதனால என்ன பத்தி எந்த கவலையும் நீங்க பட தேவையில்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இவகிட்ட கெஞ்சி கேட்க
கேக்குறான். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சான் சொல்றான். ஏன்னா ஆல்ரெடி உன்னோட ஒய்ஃப் என் கூட வரமாட்டேன், அதாவது பிசினஸ் பண்றதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். உண்மையா அப்படியா சொன்ன அவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிஜுமாவ காட்டுறாங்க. அவங்க வயிறு வழியில வீட்டுல மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க. வழியில ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நேற்று ஃபேர்வெல் பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும் போது நல்லா போச்சு அப்படின்னு சொல்றான். அதே டைம்க்கு கிஜுமாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. குழந்தை எப்படி இருக்கு, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகலல்ல அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல, பட் ஆனா நான் இது சொல்லல ஒத்துக்கிட்டீங்க, நீங்க கண்டிப்பா அந்த ரெசிக்னேஷனை ஏத்துக்கவே கூடாது, அவ எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறாலும் எடுக்கட்டும், எடுத்ததுக்கு அப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த முடிவு நான் எடுக்கலம்மா, நான் என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழிச்சிட்டு இருக்காரு. இங்க மார்னிங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம யஷி, நான் தான் இனிமே உங்க எல்லாருக்கும் ஹெட்டா இருக்க போறேன், அது மட்டும் இல்லாம உங்க டீமுக்கு ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுசா ரெண்டு பேரை வேற கூட்டிட்டு வந்து விட்டுடலாம். அது மட்டும் இல்ல, உங்களோட டார்கெட் இனிமே வேற, இனிமே நீங்க வந்துட்டு 100 மில்லியன் அடிக்கணும் ஒரு மாசத்துக்கு டார்கெட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் செம ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து 25th டிசம்பர் கிறிஸ்மஸ்க்குள்ள இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன், சார் டோட்டலாவே நம்ம 10 மில்லியன் தான் எடுத்துட்டு இருக்கோம், அதுல இருந்து 100 மில்லியனுக்கு எப்படி சார் டக்குன்னு போக முடியும் அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு அவ்வளவுதானே அதை நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யஷிக்கே ஷாக் ஆயிடுது. அப்படியே ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். நீயே உன்னோட வாயால ஒத்துக்கிட்ட நடக்கல அப்படின்னா என்னென்னாலும் நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுற மாதிரி பேசுறான். ஹீரோயினே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட ஷாப்ல காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோக்கு இன்னைக்கு கடைசி நாள் அப்படின்றதுனால ஹீரோவும் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கான். அது மட்டும் இல்லாம கஸ்டமர்லாம் இவனுக்கு கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் காட்டுறாங்க. பாத்தியா, இப்ப வரைக்குமே வந்துட்டு உன்னால மட்டும்தான் இங்க நம்பர் ஒன் சேல்ஸ்மேனா இருக்க முடியுது, லாஸ்ட் மந்த் நீ தான் வந்து சேல்ஸ்ல நம்பர் ஒன்னா இருக்க, அதுக்கான சர்டிபிகேட் தான் அப்படின்னு கொடுக்கறாரு. இவருமே வந்து எமோஷனலாயி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் அழ ஆரம்பிச்சிடுறான். நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் கேக்குதான், அதுக்கப்புறமா கிஃப்ட் தான் ஒரே அசத்துறா. ஹீரோ என்ன கிஃப்ட் அப்படின்னு எடுத்து பாக்குறான். பார்த்தா ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருக்கா. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். சந்தோஷத்துல ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். சான்ஸே இல்ல, உன்னோட கிஃப்ட் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நான் வந்துட்டு இனிமே நம்மளோட ஃபேமிலி மொமெண்ட் ஒண்ணு ஒன்னுத்தையும் மெமரி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க யஷி கிட்ட வந்து டைரக்டர் கேக்குறாங்க. 100 மில்லியன்றது ரொம்ப அதிகம், அது 1st தேதியிலிருந்து 25th தேதிக்குள்ள அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது, எதுக்காக நீ இப்படி பண்ற, அது கிஜிம் ஆரம்பிச்ச பிராண்ட், அதனால அது தேவையில்ல அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நான் அவ்வளவு ஒன்னும் குழந்தைத்தனமானவன் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், புதுமை வர வர நம்ம புதுமையை தேடி மாறி மாறி ட்ரெண்ட் கேட்ட மாதிரி போய்க்கணும், அதை விட்டுட்டு பழசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சி வச்சுட்டு இருக்க கூடாது. நமக்கு இந்த பிராண்ட் வந்து இப்போ வரைக்குமே 10 மில்லியன் மட்டும்தான் மாசத்துக்கு அடிக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால அதுல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பிராண்டை நம்ம லான்ச் பண்ணணும், புதுசா ஏதாவது ட்ரெண்டிங்கா இருக்கிறத லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இதே நேரத்துக்கு ஹீரோயினும் வீட்டுல வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. 100 மில்லியன் டார்கெட் கொடுத்துட்டான், அந்த ஏஷி வேணும்னே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றான். மறுநாளே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த மம்மியில ஒரு மம்மியை கூட்டிட்டு போய் காட்டுறான். இவங்க பத்தி உனக்கு தெரியாதா, இவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், இவங்க கிட்ட நம்மளோட பிராண்ட கொடுத்து அவங்களை ப்ரொமோட் பண்ண சொல்லலாம், இவங்களுக்கு 3 மில்லியன் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயினும் அவளோட டிசைன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுறா. நீங்க இதுக்காக என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயினோட எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, இவனுக்காக எல்லாம் நான் வந்து அசால்ட்டா இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. டைரக்டர் வந்து கிஜிமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு சான்ஸே இல்ல, 100 மில்லியனுக்கு ஓகே சொல்லிட்டா தெரியுமா, அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி காட்டுறேன்னு வேற சபதமே போட்டுட்டா யஷி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ கிஜிமாக்கே ஒண்ணுமே புரியல, உண்மையாக சொல்றீங்க, அது பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிக்கிறா. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா மாதிரி அவங்க வந்து அந்த போஸ்டையும் போட்டுடுறாங்க. மறுநாள் ஆபீஸ்ல பாக்கும் போது சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னும் 20 நாள் தான் டைம் இருக்கு இவங்களுக்கு. மறுநாள் இன்னொரு மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, நான் வந்துட்டு இந்த ஐடியால ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் வந்து உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே புரியல, நீங்க எப்படி பண்ணுவீங்க, நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்கும் போது, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனா இப்ப 6 மாசமா குழந்தை பெற்றதுல இருந்துதான், ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பார்த்தா ஒரு நெட்வொர்க் கன்சல்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம், இதுவும் பெரிய ஜாப்லதான் இருக்காங்களாம். இவங்க ரெண்டு பேரும் கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க, எனது உண்மையாவா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல உங்களோட ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட் மாதிரி அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லும் போது, கிடையவே கிடையாது, நீங்க எல்லாருமே சூப்பர் மம்மிஸ், நான் ஜஸ்ட் உங்க எல்லாரையும் கனெக்ட் மட்டும்தான் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. பேசிக்கிட்டே இருக்கும் போது குழந்தை வந்து கவர்ந்துடுது. உடனே வீடியோ கேமராவை எடுத்துட்டு வந்துடுறா ஹீரோ, ஒரே ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கவர் பாப்பா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். மறுநாள் சான் வந்து ஆபீஸ்லயே ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறான், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா, உன்னை வந்து என் கூட கூட்டிட்டு போகணும் அப்படின்றது, அபிஷியலா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றான், நான் தான் ஆல்ரெடி முடியாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றான். நீ சொல்லிட்ட, பட் ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்படுறான், உன்னோட கனவு வந்து நினைவாகணும் சொல்லிட்டு அவன் என்கிட்ட வந்து கெஞ்சு கேட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்பதான் இவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான், உன்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன கூப்பிட்டாரு, நான் அதனால அவரை பாக்கிறதுக்காக போயிருந்தேன், ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த ஆள் மாதிரி என்னால இருக்க முடியுமான்னு நினைக்க கூட முடியல, அவ்வளவு நல்லவர் அவரு அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போன உடனே ஹீரோ கிட்ட இதை பத்தி தான் கேக்குறா, எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு, நான் சொல்லியிருந்தேன்னா நீ வேணான்னு தானே சொல்லியிருப்ப அப்படின்னு கேட்கும் போது, நீ தான் வந்து என் மேல நம்பிக்கையே இல்லை, அவன் கூட வேலையே செய்ய வேண்டாம்னு சொன்ன, இப்ப என்ன ஆச்சு, நீயே போய் எதுக்காக அவன் கிட்ட கேட்ட அப்படின்னு கேட்கும் போது, நீ தானே என்ன நம்புன்னு சொன்ன, அதனால நான் உன்னை நம்பலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னோட கனவை வந்து நான் அடையணும்ன்றதுல என்ன விடவும் நீ வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்க, உன்னோட கனவு கூட தியாகம் பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிற, கண்டிப்பா நான் என்னோட கனவை அடைவேன், நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலியை விட்டுட்டு என்னைக்குமே நான் போக மாட்டேன், என்னோட ஃபேமிலி எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுதான் என்னோட வேலையும் முக்கியம், சோ கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் உன் கூடியேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹீரோ சந்தோஷத்துல கிஸ் பண்ணலாம்னு கிட்ட போனா அவ்வளவுதான் குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது, என்ன பாப்பா நீ ராங் டைம்ல அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எழுந்து போயிடுறாங்க. மறுநாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோயினோட டீம் வந்து 50% வந்து 10 நாள்ல அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பேக் வேகமா போய் யஷி கிட்ட இதை சொல்றா, அவ்வளவுதான் அவன் மூஞ்சி வந்து இஞ்சி தென்னுக்கு உறங்கு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் சந்தோஷமா இருக்க விடுவானா, உடனே தனியா கூட்டிட்டு போயிட்டு கிஜிமாவோட ரெசிக்னேஷன் லெட்டர் கம்பெனி ஏத்துக்கிட்டாங்க, இனிமே கிஜிமா இங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. சோ இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பார்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைனல் பார்ட்டா தான் இருக்கும், இன்னும் ரெண்டு எபிசோட் தான் இருக்கு, அதையுமே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.